இந்த வீடியோல இருக்க இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஒரு மைக் மாதிரி தெரியுதுல? இது உண்மையிலேயே இந்த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டாங்க. ஒரு 16 மாசம் உள்ள பேபிக்கு ஒரு 13 நாளைக்கு உயிரை கொடுத்தது இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் தானா? ஏனா டோனரோட ஹார்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த 13 நாளைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வச்சு தான் அந்த குழந்தையை காப்பாத்துனங்களாம். ரெகுலரா யூடியூப் பார்க்கறவங்களுக்கு தெரியும் இவரோட பேரு நிஞ்சான்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு ப்ரொபஷனல் கேமர். கேம்ஸ் விளையாடற பசங்களுக்கு இவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான். ஏன்னா இவர் ஒரு மாசத்துக்கு யூடியூப்ல விளையாடுற இந்த கேம் மூலமா சுமார் 500,000 யூஎஸ் டாலர் சம்பாதிக்கிறாராங்க. இவரோட பேரு கார்லஸ் ரோட்ரிக்ஸ். இவரோட தலை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இவர் 16 வயசு வரைக்கும் இவரோட தலை நார்மலா தான் இருந்தது. 16 வயசுக்கு அப்புறம் இவரும் இவரோட நண்பர் ஒரு காரை திருடிட்டு எஸ்கேப் ஆகிற டைம்ல நடந்த ஆக்சிடென்ட்ல காரோட கண்ணாடி இவரோட தலையை பாதியை கிழிச்சிருச்சு. இவர் உயிரே பிழைக்க மாட்டாருன்னு நினைச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இவரோட தலையை பாதி எடுக்கணும், அது மட்டும் கிடையாது இவரோட பிரெயின்லயுமே ஒரு சில போர்ஷன்ஸ் எடுத்தா மட்டும்தான் இவர் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரி பண்ணி முடிக்கிறாங்க. உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றவாளியா தான் இருக்கிறாரு.